எல்லோருக்கும் வணக்கம். நான் லட்சுமி, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் உள்ள கிச்சனை எனக்கு ஒரு வீடியோ போடணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அது இன்றைக்கி தான் நேரம் கிடச்சிருக்கு. அமெரிக்காவில் உள்ள கிச்சன் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில். இது எங்கள் வீட்டுடைய கிச்சன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து ஒரு எல் ஷேப் மாதிரி இது கிச்சன் பிளாட்ஃபார்ம். இதெல்லாம் நமக்கு முதல்ல பில்டரே அவங்க எப்படி அவங்க சாய்ஸ் வந்து போட்டு தருவாங்க. அதே மாதிரி அவங்க எப்படி இருக்கோ அது மாதிரி நமக்கு எப்படி தான் வேணும்னு சொல்ல முடியாது. நம்ம அப்படி இருக்கிற வீட்டை வாங்கலாம். நம்ம இது எங்கள் வீடு வாங்கி ஒரு 14 வருஷம் ஆச்சு. பழைய வீடு பழசாக ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு இது காமிக்கணும்னு ஒரு எண்ணம் எனக்கு. இந்த பக்கம் வந்து கேஸ், அதாவது குக்கிங் ரேஞ்ச். இந்த குக்கிங் ரேஞ்சும் நம்ம எப்போ வீடு வாங்கினாலும் அந்த குக்கிங் ரேஞ்ச், அப்புறம் மைக்ரோவேவ் ஓவன், இதெல்லாம் இது கூடே தான் தருவாங்க பில்டர் எப்போவும். ஏன்னா எந்த வீடு நீங்கள் எப்போ வாங்கினாலும் சரி, அப்புறம் டிஷ் வாஷர், ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் நம்ம கூட இருக்கும். இது வீட்டோட சாமான் வரும்போது கம்ப்ளீட் கிச்சனாக சொல்லிட்டு, அது கூட இந்த ஃபர்னிச்சர் எப்படி இந்த ஃபர்னிச்சர் வந்து நம்ம மசாலா சாமான் வச்சுக்கிடலாம். எப்படி சின்ன சின்ன சாமான் எப்படி வேணுமோ, நம்ம இந்தியனுக்கெலாம் நம்ம நிறைய மசாலா சாமான் யூஸ் பண்ணுவோமே, அது மாதிரி அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லாம் ரொம்ப கன்வீனியனாக எப்படி நமக்கு வசதி வேணுமோ கிச்சனுக்கு அப்படி அவங்க இதை பண்ணி தருவாங்க. இது மேலே எல்லாம் பாருங்கள், இது மாதிரி இந்த மைக்ரோவேவ் நமக்கு கேஸ் மேலே இருக்கும். இது இந்த எக்ஸாஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம தண்ணி சூடானால் புகையெல்லாம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ஊரில் நம்மளே பட்டனை ஆன் பண்ணணும் இல்லையா, இங்கே அப்படிலாம் அவசியம் இல்லை. வேணால் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் சாமான் ஏதாவது நம்ம எண்ணெய் பலகாரம் பண்ணும்போது அப்படி இல்லை, நம்ம சரி மறந்துட்டால் கூட அந்த சூடான இதெல்லாம் வந்தால் உடனே இது ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு நம்ம அதான் ஆட்டோமேட்டிக்காக அது லைட்டும் இங்கே போட்டுக்கிடலாம். நமக்கு இந்த பக்கமும் நமக்கு வேண்டிய சாமான் வச்சுக்கிடலாம். நிறைய ஸ்டோரேஜ் வச்சே இவங்க பண்ணி தருவாங்க. ஏன்னா கிச்சனில் வந்து நிறைய ஸ்டோரேஜ் இருக்கும். இவங்களும் அமெரிக்கனில் நிறைய மசாலா ஐட்டம் மீன்ஸ் அவங்க நாட்டு தகுந்தபடி வச்சுருப்பாங்க, நம்ம நாட்டு தகுந்தபடி வச்சுருப்பாங்க அது மாதிரி. அதனால் இப்படி ஸ்டோரேஜ் வந்து நிறையவே இருக்கும். எங்கெங்கே இடம் இருக்கோ அப்படின்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தருவாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருந்தால் அங்கே ஒரு ஸ்டோரேஜ், இன்னமும் சின்ன சின்ன ஐட்டங்கள் எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அப்படி வச்சுக்கிடலாம். இப்படி இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஃப்ரிட்ஜுக்கு, ஃப்ரிட்ஜுக்கு வந்து அவங்க அதே மாதிரி இடம் கொடுத்து தான் அவங்க பண்ணுவாங்க. அந்த இடம் அவங்க முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு ஃப்ரிட்ஜு வந்து இவ்வளோ இருக்கும், கரெக்டாக அதுக்குள்ள ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். அங்கே இங்கெல்லாம் இடம் இருக்காது பாருங்க, அப்படி கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். இது வந்து எங்களுக்கு முதல்ல நாங்கள் வீடு வாங்கும்போது உள்ள ஃப்ரிட்ஜு வேறையாக இருந்துச்சு. இப்போ அந்த ஃப்ரிட்ஜ் இப்போ மாற்றிட்டோம் நாங்கள். அதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரிட்ஜு வந்து இதில் எல்லாமே இருக்கும் பாருங்க. நம்ம என்னென்ன இதில் பார்க்கணுமோ எல்லாமே பார்க்கலாம். ஏதோ ஒரு வீடியோ வேணும் இதெல்லாம் பார்க்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் என்ன சாமாங்க நம்ம இருக்குது அது கூட பார்க்கலாம். இப்போ அங்கே ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குங்கிறது தெரியும். இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் உள்ள சாமாங்க, வெளியே தெரியும் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதே தான் உள்ளே இருக்குது பாருங்கள். இதுபடி டோரில் என்னென்னா வச்சுக்கிடலாம். டோரில் வந்து இவ்வளோ பெரிய டோராக இருக்கும், பால்லாம் இதில் வச்சுக்கிற மாதிரி. இது வந்து கருவில் எப்படி நம்ம திறந்த மாதிரி வச்சுருப்பேன். ஏற்கனவே இது நான் சொல்லியிருக்கேன் கருவேப்பிலையெல்லாம் அங்கே எப்படி குறைஞ்சுன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் எல்லாம் சீஸ் ஐட்டங்க. இந்த பக்கம் பிள்ளைகளுக்கு வேண்டியது சாஸு, இது இந்த லிக்விட்டு, இதெல்லாம் பால். இது பிள்ளைகளுக்குள்ளது A2 பால்னு சொல்லிட்டு. முட்டை வைக்கிறதுக்கு இது இவ்வளவு, இது காய்கறிக்கு உள்ளது இவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் இருக்கும். இதில் மசாலா சாமான் வச்சுக்கிற மாதிரி இப்படி எல்லா சாமான் என்ன வேணுமோ அது மாதிரி என்ன வேணுமோ போட்டுக்கிடலாம். இது வந்து நமக்கு பிக்சரு நம்ம ஃபேமிலி போட்டோ கூட வச்சிடலாம், அது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லது ஏதாவது வீடியோ போடனாலும் நம்ம வீட்டுக்குள்ளது போட்டு வச்சுக்கிடலாம், எதாவது போட்டு வச்சுக்கிடலாம். இது இப்படி ஸ்பெஷலாக உள்ளது. இது எல்லாம் நமக்கு இந்த பாருங்க, இதெல்லாம் நமக்கு ஃபேமிலி போட்டோக்களை போட்டு வச்சுக்கிடலாம். எதாவது நம்ம அப்டேட் பண்ணிட்டோமோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிடலாம். இதில் அப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் உண்டு. இது வந்து ஐஸ் வாட்டர். இதில் வந்து ஐஸ் வாட்டர் இப்படி நம்ம அமுக்கினா போதும் ஐஸ் வாட்டர் வரும். இது இந்த பட்டம் அமுக்கினா இது கிரஷ்ட் ஐஸ் வரும். இந்த அமுக்கினா போதும். எல்லாமே இப்படி ஐஸ் வேணும் எடுத்துக்கலாம் நமக்கு. இங்கே உள்ளே வந்து ஐஸ் ஸ்டோரேஜ். இது இந்த பக்கம் ஃப்ரீஜர் தனியாக. இது வந்து ஃப்ரிட்ஜு, இது வந்து பூரா ஃப்ரீஜர். இதிலெல்லாம் நமக்கு காய்கறி, இது பிள்ளைகளுக்குள்ளது சிக்கன் நக்கட் பிள்ளைகளுக்குள்ளது, இது வாஃபல் பிள்ளைகள் இப்படி தான் சாப்பிட்றோம், அது தேங்காய்லாம் அப்படி கிடைக்கும். அது இதெல்லாம் எங்கள் தோட்டத்தில் உள்ள காய்கறிகள். அது வந்து நான் இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜரில் வச்சு வச்சுருக்கேன். இந்த பக்கம் கீழே நான்வெஜ்லாம் வைக்கக்கூடியது.
கீழே நான்வெஜ் நமக்கு சிக்கன் மட்டன் மீன் இதெல்லாம் அதை வச்சுக்கிறது. இது மேலெல்லாம் காய்கறி வைக்கக்கூடியது. இந்த பம்பளைக்கு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐட்டமாக வைக்கிறது. எப்படி தனித்தனியாக அப்படி இருக்கும். நமக்கு பெரிய ஃப்ரிட்ஜ் தான் இது. நாங்கள் பழைய ஃப்ரிட்ஜ் வந்து இதோட இது லெவலாக இருந்துச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் டீப்பாக இருக்கும். இது இது வந்து உப்பு ஜாடி. இது நமக்கு இந்தியாவிலேருந்து வரும்போது மாட்டிருந்தது. இங்கே இது எப்படி கிடைக்குமா என்னன்னு தெரியல. இந்தியன் ஸ்டோரில் கிடைக்குமா இருக்கும், ஆனால் நான் அதிகம் பார்த்ததில்லை. ஆனால் அங்கேருந்து வரும்போதே நாங்கள் கொண்டு வந்தது. எண்ணெய் கேனு, இது வந்து எல்லாம் தனித்தனியாக எண்ணெய் ஊற்றி வைக்கிறது. இதில் வந்து உள்ள கடலெண்ணெய், உள்ள நல்லெண்ணெய், இது வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றி வச்சுருப்பேன். அப்புறம் இதெல்லாம் அஞ்சரை பெட்டி. அஞ்சரை பெட்டியை வந்து நான் இந்தியாவில் கூட நான் வைக்கல. என் அமெரிக்காவில் என் மருமகளுக்கு இதெல்லாம் வேணும்பா. நம்ம ட்ரெடிஷ்னல் என்ன யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் வேணும்பா. அது மாதிரி இது வச்சுருக்கேன். இது வந்து எல்லாம் ஸ்பூனு, இதுக்கெல்லாம் வைக்கக்கூடியது, நைட் வைக்கக்கூடியது சீசர். அதே போல் கீழே இங்கே வரணும். இது வந்து ஸ்பூன்ஃபுல்லில் ட்ராவர். இது எல்லா ஸ்பூனும் நம்ம தனித்தனியாக அப்படி வச்சுக்கிடலாம். இதுக்கு கீழே நமக்கு கிச்சனில் வேண்டியது கிச்சன் டவல், கிச்சனுக்கு வர வேண்டிய மற்ற சின்ன சின்ன பொருட்கள், அப்புறம் இதெல்லாம் சிப்லாக் பேக்லாம் இங்கே ரொம்ப அவசியம் உள்ளது. எடுத்துக்கலாம். சிப்லாக் பேக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இது அதுக்குள்ள இடம்லாம் தனியாக இது எப்பவுமே ஃபிக்ஸாக இருக்கும். கீழே வந்து சில பிளாஸ்டிக் ஐட்டங்கள், சில இது என்னெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான்வெஜ் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்க. இது பிளாஸ்டிக் ஐட்டங்க. இது இந்த கீழே இந்த பக்கம் குக்கிங் ரேஞ்ச், இந்த பக்கம் இதெல்லாம் நமக்கு இப்படியே கூட தான் வரக்கூடியது. இதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு முதல்ல பில்டர் தந்தது 13 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது தான். குக்கிங்லாம் பண்ணுறது இப்போ அதெல்லாம் பண்ணுவோம். ஃபிஷ்ஷு சிக்கன் பண்ணுறதுனால இதை பண்ணிக்கிறது நேரத்தில். அடுப்பு வந்து இப்படி 5 அடுப்பு வரும். எல்லாமே இங்கே குக்கிங் ரேஞ்சில் 5 அடுப்பு வரும். ஆனால் கொஞ்சம் வேறு வேறு சைஸாக இருக்கும். நமக்கு எந்த சைஸோ அது மாதிரி நமக்கு அப்படி கிடைச்ச மாதிரி நமக்கு வச்சுருக்கோம். இது இதெல்லாம் இப்படி 5 அடுப்பு எப்பவும் அவசியமாக தான் இருக்குது. காலையில் ரொம்ப பிஸியாக இருக்கும், கொஞ்சம் பிள்ளைகளுக்கெல்லாம் நாஸ்டெல்லாம் பண்ணுறக்கு நேரம் ஆகும். அதனால் இப்படி 5 அடுப்பு வசதி தான். இந்த பக்கம் ஸ்டோரூம். இங்கே வந்து ஸ்டோரூம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த அமெரிக்காவில் வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும். அதை சில இது சைஸை பொறுத்து இருக்கும் இவ்வளோ சாமான்கள் நமக்கு ஸ்டோர் ரூமில் ஆகுது. இது வந்து கண்ணாடி போல்லாம் நமக்கு சாப்பாடு ஸ்டோர் பண்ணக்கூடியது. அப்புறம் பிள்ளைகளுக்கு உள்ளது என்னென்ன சாமான்கள்லாம் இப்படி தனித்தனியாக வாங்கி எப்போவும் இது இருக்கும். எல்லா ஐட்டங்களும் இருக்கும். எப்போவும் இவ்வளோ சாமான்கள் இருக்கும் பிள்ளைகளுக்காக வேண்டியதெல்லாம். இதெல்லாம் பருப்பு டப்பாக்க போட்டு வைக்கிறது. இதெல்லாம் நாங்கள் சிறுபயெல்லாம் அந்த சிறுதானியங்களாக நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். இது வந்து குதிரை வழி பாருங்கள், குதிரை வழி. இது கம்பு. இப்படி சிறுதானியங்கள் நிறைய யூஸ் பண்ணுவோம். காஃபி பொடியெல்லாம் இது வந்து ப்ரூ காஃபி. இந்தியாவிலேருந்து வரும்போது கொண்டு வர்றது. என் மருமகளுக்கு அதை தான் பிடிக்கும். அவளுக்கு இங்கே உள்ள காஃபி நல்லாயிருக்கும், ஆனால் அவளுக்கு அங்கே உள்ள காஃபி தான் பிடிக்கும். இப்படி மொத்தமாக வாங்கிட்டு வர்றது. இதெல்லாம் பிரியாணி பாத்திரம், பிரியாணி பாத்திரம் மற்றவங்க இதெல்லாம் எல்லாமே இது சமையலுக்குள்ள பாத்திரங்களும் அவங்கள பருப்பு வகைகள் அரிசி இதெல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு இது இவ்வளோ பெரிய ரூம் எப்படியும் வேண்டியதாக தான் இருக்கும். டப்பாக்கள் கிரைண்டர் மட்டும் இங்கே கீழே தூக்கி வச்சுருவோம் யூஸ் ஆனதுக்கப்புறம். ஏன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் கிரைண்டரே யூஸ் பண்ணுவோம். அதனால் கிரைண்டர்லாம் இங்கே தூக்கி வச்சிடுறது. மற்ற எல்லா சாமான்களும் எண்ணெய் எல்லா சாமான்களும் உள்ளே வந்துடும். அதனால் இப்படி நான் இதை பார்த்து தான் நமக்கு இந்தியாவிலே நான் அங்கே ஸ்டோர் ரூம் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய இந்தியாவில் உள்ள வீடுக்காக நான் கிச்சன் போட்டிருக்கும்போது. இதெல்லாம் இது எழுதி வச்சுக்கிறது என்னென்ன பிள்ளைகளுக்கு எதாவது டைம் டேபிள் இதெல்லாம் இது வந்து டோர்லாம் எழுதி வச்சுக்கிறது. இதெல்லாம் பிள்ளைய ஸ்கூலுக்கு கொண்டு போகிற லஞ்ச் பாக்ஸு. எல்லாமே பிள்ளைகளுக்கு வேண்டிய ஐட்டங்கள் தான் எல்லாமே இதில் நிறைய மேக்ஸிமம் இருக்கும். அப்புறம் நம்ம கிச்சன் குக்கிங் உள்ளது எல்லாமே உள்ளே வந்துடும். இப்படி இருக்கிறது ரொம்ப வசதியாக தான் இருக்குது. இப்போ இவ்வளோ இவ்வளோ பெரிய ரூம் நம்ம இந்தியாவிலே இவ்வளோ பெரிய ரூம் நம்ம போடலாம். இது பார்க்கவும் நல்லா இருக்குது. கொஞ்சம் எல்லாமே உள்ளே போயிடணும்னால பெரிய பெரிய ஐட்டங்கள்லாம் உள்ளே வச்சுக்கிடலாம். சின்ன சின்ன மசாலா தான் நம்ம வெளியே வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து தண்ணி வந்து பியூரிஃபை. இது நம்ம ஊரில் நம்ம மாட்டியிருக்கோம்ல அது மாதிரி. இங்கே தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கும், ஆனாலும் தண்ணி இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இது வந்து சுடு தண்ணி. இந்த பக்கம் சிவப்பு பட்டணங்க அப்படின்னா நல்ல சூடாக தண்ணி வரும், சூடான தண்ணி. இது வந்து கொஞ்சம் மீடியமான தண்ணி. இந்த பக்கம் குளிர்ந்த தண்ணி. அந்தந்த பட்டணம் நமக்குலாம் போகும். இது தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இங்கே பைப்பு எப்படி உள்ளே வருது, எந்த பைப்பு வெளியே இருக்குன்னு எதுவுமே தெரியாது. வீடு வெளியே பார்த்தா எப்படி வீடு எப்படி
கம்ப்ளீட்டாக சுவராக இருக்கும். நம்ம இல்லைனா பைப்பு வெளியே தெரியுமே அப்படிலாம் இருக்காது. எங்கேருந்து பைப்பு இருக்குன்னே தெரியாது, லைன் எங்கே வருது எங்கே போகுதுன்னு அப்படி ஃபிட்டிங்காக இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இப்படி நீள பிளாட்ஃபார்ம், அந்த பக்கம் ஒரு எல் ஷேப்பு, இந்த பக்கம் ஒரு பக்கம் இந்த நீளமாக உள்ளது. இந்த பக்கம் நாங்கள் ஃப்ரூட்ஸ் கூட வச்சுருக்கோம், இது நைஃப் ஸ்டாண்டு, இந்த பக்கம் மிக்சி. இது வந்து நமக்கு சில நேரங்களில் சிக்னல் ஏதாவது அடிச்சுக்கிட்டா இந்த பக்கம் எல்லாம் அந்த ஏதாவது குப்பை எது இருந்தால் அது நம்ம டிக்கெட் ஸ்டைல் பண்ணுவாங்க, அது இந்த பக்கம் ஆன் பண்ணிக்கிட்டு அப்புறம் அமுச்சு விட்டுறலாம். இதுதான் நைஃப் ஸ்டாண்டு, இந்த பக்கம் மிக்சி, இங்கே உள்ள மிக்சி இந்த மாதிரி இருக்கும். இது ஃப்ரண்ட் ஸ்டாண்டு, இது எல்லாமே இந்த பக்கம் பழங்கள் வர்க்கங்கள் வச்சுக்கிற இடம். இந்த பக்கமும் உள்ளது, இங்கேயும் ட்ராவல், ஒரு சின்ன இடம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, எல்லா இடத்துக்கும் ட்ராவல் செல்ஃப் கொடுத்துருவாங்க. இங்கே வந்து சின்ன சின்ன பவுல்லாம் வச்சுக்கிற மாதிரி, இந்த பக்கம் அங்கே பார்த்தோம் சின்ன சின்ன கரண்டிலாம் இருந்தது இல்லையா, இந்த பக்கம் எல்லாம் பெரிய பெரிய கரண்டிங்க. அந்த பக்கம் சின்ன சின்ன ஸ்பூன் வைக்கிறது, இந்த பக்கம் பெரிய பெரிய ஸ்பூன் வைக்கக்கூடியது, ஃபில்டர் வைக்க எல்லாமே வச்சுக்கிடலாம். இங்கே கீழே இங்கே பெரிய செல்ஃபு, இதெல்லாம் நமக்கு குக்கிங் உள்ள பாத்திரங்கள், ஸ்டீல் பாத்திரங்கள் மட்டும், ஸ்டீல் பாத்திரங்கன்னா அது இந்த இடத்துல மட்டும் இருக்கும், அதுக்குன்னு தனியாக நாங்கள் அப்படி பிளானை வச்சுருக்கோம். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லா இடமும் யூஸ் பண்ணுற இடமா இருக்கும். இது வந்து இது நாங்கள் ரெண்டு மூணு வாட்டி இதை மாற்றி வச்சுருந்தாங்க டிஷ் வாஷர், இதுதான் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ இது மூணாவது இடம் நாங்கள் மாற்றிருக்கோம். இங்கே யாருமே பாத்திரம் கழுவிட்டு இருக்க மாட்டாங்க, பாத்திரங்கள் எல்லாம் உடனே உடனே உள்ளே போடுறது தான். இது வந்து நல்லா ப்ரஷ், கிச்சன் உள்ள ப்ரஷ் எல்லாம் வைக்கிறதுக்கு. இந்த பக்கம் கிச்சன் உள்ள ஐட்டங்கள் எல்லாம், எல்லா கெமிக்கல் ஐட்டங்களே நம்ம என்ன இந்த சிங்க் என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த வாஷிங்க்கு என்ன யூஸ் பண்ணுறோம், டிஷ் வாஷருக்குள்ள மாத்திரைங்க எல்லாம் அந்த சாமான்கள் உள்ள நிறைய இருக்கும். இது வந்து கிச்சன் யூஸ் பண்ணுற கை துடைக்கிற டேபிள் யூஸ் பண்ணுற டவல், இது அந்த பக்கம் கிச்சனை யூஸ் பண்ணுறது, இது வந்து கிளீனிங் பண்ணுற டவல். இது இவ்வளோ கெமிக்கல் உள்ளது போகிறோம், கிளீனிங் உள்ள தான் இது போகிறோம், கிச்சனுக்குள்ளது தான், பாத்ரூமுக்குள்ளது கிடையாது, பாத்ரூமுக்குள்ளே தனியாக வேறு உண்டு, இதெல்லாம் கிச்சனுக்கு உள்ள கிளீனிங் உள்ளது. இந்த பக்கமும் ஒரு ட்ராவல், இவ்வளோ எந்த இடமும் இங்கே இருக்காது பாருங்கள். இது வந்து சும்மா பிள்ளைகள் அவங்க என்ன கலரிங் பண்ணுவாங்க உட்காந்துட்டு, நம்ம கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தால் பிள்ளைங்க தான் இங்கே பண்ணுவாங்க. இந்த பிள்ளைகளுக்குள்ளதெல்லாம் அவங்க ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பிள்ளைங்களுடைய ஐட்டங்கள் வச்சுருக்காங்க, இதெல்லாம் பிள்ளைங்க விளையாடும், அவங்களுக்குள்ள ஸ்பூன் சின்ன பிள்ளைக்கு போது உள்ள ஸ்பூன் உண்டு, இதெல்லாம் பிள்ளைங்களுக்குள்ளது. இங்கே கீழே ஒன்று உண்டு, இங்கே ஒரு செல்ஃப் உண்டு. இங்கே வந்து சில பேர் இதில் டஸ்ட்பினாக யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து எங்ககிட்ட நாய் இருக்குது, அந்த நாய்க்குள்ள சாப்பாடு இதை நாங்கள் இதில் அதுக்கு பிறகு அந்த நாய் சாப்பாடு இதில் வச்சுருக்கோம் நாங்கள். இதுவும் உள்ளே போயிடும், பார்த்தா எதுவுமே தெரியாது, ஆனால் எல்லா ஐட்டங்களும் இருக்கும். இந்த பக்கம் ஒரு சின்ன ட்ராவல், எது ஒரு அவசரத்துக்கு ஒரு பெண்ணு ஒரு கிச்சனை எழுதுறதுக்கு எதுக்கும் ஒன்று வேணும்னா, ஒரு அவசரமாக ஒரு சின்ன சின்ன துறையில் வைக்கிற போதில் அதில் பிள்ளைகள் சாமான்லாம் போட்டு வச்சுருவாங்க. இதில் இந்த பசங்க ரெண்டு பேரும், அதனால் இவங்களோட ஐட்டங்கள்லாம் நிறைய கிடக்கும், கலருக்கு பண்ணுறது அது எல்லாமே போட்டிருப்பாங்க. சரி வேண்டாம் தூக்கி விட ஓட்டுறது. இது கீழே இங்கே ஒரு இங்கே ஒன்று, இந்த ஒரு சின்ன இடத்துக்கு இங்கேயும், இங்கேயெல்லாம் கட்டிங் போர்டெல்லாம் இங்கே தான் வைக்கிறது, கட்டிங் போர்டு அதெல்லாம் சிறுசு பெருசு எல்லாமே உள்ளே போயிடும். இது வந்து ஏர் ஃப்ரையர், இது ரொம்ப அவசியமாக இருக்குது பிள்ளைகளுக்கெல்லாம், இது வேண்டியதாக இருக்குது. சில நேரம் இவங்களும் ஏதாவது ஃப்ரையரில் ஏர் ஃப்ரையரில் பண்ண சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு சிக்கன் நக்கட் பண்ணு, இங்கே உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணால் இது ரொம்ப யூஸு, அதனால் இது எப்போதும் இங்கே இருக்கும், இது ரொம்ப அவசியம். இது வந்து நம்ம மசாலா இடிக்கிறது, இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்காக வேண்டி உள்ளது. இது இது இங்கே வாங்கினது தான், இந்த அம்மி வந்து இந்தியாவிலேருந்து கொண்டது, இந்தியாவிலேருந்து வரும்போது நாங்கள் வாங்கிட்டு வந்தது. இவ்வளோ கணம், ஆனால் எல்லாம் எப்படி வாங்கிட்டு வந்தீங்க, நாங்கள் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வர்றது, போனால் நாலஞ்சு பேக் எக்ஸ்ட்ரா நாங்கள் பே பண்ணியே கொண்டு வர்றது. ஏன்னா நிறைய சாமாங்க வீட்டுக்கு வேண்டிய சாமான் இது எல்லாம் வேண்டாம், இது இருக்குது இல்லைன்னு எல்லாமே இருக்கும். இங்கே மேலே வந்து இதில் வந்து வெங்காயம், இது நறுக்கக்கூடியது வெங்காயம், இது நறுக்கக்கூடியது, இதுவும் வெங்காயம் நறுக்கலாம், கேரட்டு பீட்ரூட்டு அதெல்லாம் இது அமுக்கக்கூடியது, இது அதுக்குள்ளது, இது சும்மா கைட்டாக அமுக்கிறது, இதுக்கு வந்து எலக்ட்ரிக் உள்ளது. இந்த ஒரு இது வந்து வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு சோ பிளான்ட், இது இந்த வெள்ளை பூவாக பூக்கும். இதில் என்ன ஃபெசிலிட்டிஸ்னால் இந்த பூ ஆறு மாதம் ஆனாலும் இப்படியே இருக்கும், ஒரு தடவை பூ பூத்துச்சுன்னா அது அப்படியே இந்த பூ வாடவும் செய்யாது சுருங்கவும் செய்யாது, அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆறு மாதம் மேனே கூட வரும். இதுக்கு வந்து ஒரு ஐஸ் கியூப் தான் உள்ளே போடணும், தண்ணி நிறைய ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை.
ஒரு இலை வச்சா கூட இது வந்துடும். இதுக்கு வெயிலும் வேண்டாம், அதனால் இது எப்போதும் இந்த விண்டோவில் இருக்கும். இந்த பைப்பு கிச்சன் பைப்பு, இது நமக்கு எப்படி வேணுமோ இப்படி யூஸ் பண்ணுற மாதிரி. கிச்சன் பைப்பு இப்போ நம்ம நாட்டிலாம் இப்படி வந்தாச்சு. இப்போ இது நமக்கு எப்படி வேணாலும் நமக்கு தண்ணி எப்படி வேணாலும் எடுத்துக்கிடலாம். இப்படி நமக்கு தான் சிங்கிளாக வரும். எப்படி நமக்கு சிங்கிளை வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பிரிங் உள்ளது இது. இதே போல் இப்போ இந்த குக்கிங் ரேஞ்ச் இந்த பக்கம் நமக்கு லெஃப்ட் சைடில். இப்போ நமக்கு சமையல் பண்ணும்போது ஈஸியாக என்ன நம்ம மசாலா சாமான்லாம் எடுக்கிற மாதிரி இந்த பக்கம் இது இப்படி ரவுண்டாக இருக்கும். இதில் பாருங்க, இதில் எல்லாமே இருக்கும். இது ரவுண்டு, என்ன வேணுமோ இதில் எல்லாம் வச்சுக்கிடலாம். இது எங்கே திறந்து வச்சுருக்கு நட்ஸ் உள்ளது எப்படி இருக்கும் எல்லாமே. இது என்ன சாமான் வேணாலும் நமக்கு எப்படி அவசரத்துக்கு எது வேணுமோ எடுத்துக்கிடலாம். அப்படி எல்லா சாமான்களுமே இங்கே இருக்கும், என்னென்ன சாமான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம். அதனால் இந்த பக்கம் இங்கே ஒரு இது, அங்கே ஒரு சின்ன டவர் இருந்த மாதிரி. இது வந்து சாப்பாடு பிளேட்டெல்லாம் வைக்கக்கூடிய இடம். இந்த பக்கம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வைக்கக்கூடிய இடம். இது இஞ்சி பூண்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. இஞ்சிலாம் வெளியே தான் வைப்போம், ஃப்ரிட்ஜ்லலாம் இஞ்சியில் வைக்கல வைக்க மாட்டோம். கீழே ஃப்ளோர் வந்து இந்த நம்ம ஊர்லலாம் என்னமா எப்படி போட்டிருக்கோம், அதாவது கிரானைட் போட்டிருப்போம், நம்ம மார்பிள் போட்டிருப்போம். இங்கே வந்து அமெரிக்காவில் மேக்ஸிமம் 90% வீடு வந்து வுட்டு தான் இருக்கும். நம்ம ஊரில் இப்போ வுட்டு மாதிரி போடுறோம் டைல்ஸ், இது டைல்ஸ் இல்லாமல் வுட்டு தான் இது. ஏன்னா இங்குள்ள குளிருக்கு வந்து நமக்கு டைல்ஸ்லாம் போட்டால் ரொம்ப குளிராக இருக்கும். அதுக்காக வேண்டி எப்படி இந்த சுவரெல்லாம் கூட வுட்டு தான் உள்ளே இருக்கும் இது, ஆனால் மேலே வந்து வுட்டு தான் இருக்கும். அது மாதிரி ஃப்ளோரிங்கும், ஏன்னா அந்த குளிர் தாங்காததுக்காக வேண்டி உள்ளே இருக்கும் சோறு இருக்கும், ஆனால் வெளியும் விட்டு தான் இருக்கும், உள்ளேயும் விட்டு தான் இருக்கும். எல்லாம் விட்டு தான் அது மெயினாக இருக்கும். அதனால் எல்லா பக்கமும் சேஃப்டி இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு புகை எதுவும் இருந்தால் ஏதோ தீப்பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அதுக்காக வேண்டி அந்த மணி ஆயிடுச்சு அது நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஒன்று போகும். அதுக்காக ரெண்டாவது வந்து தீயணைப்பு இடத்துக்கு போயிடும். எந்த வீட்டில் எங்கேயோ ஒரு தீப்பிடிச்சதுன்னு ஒரு நாள் அந்த புகை அங்கே ஒரு அலாரம் தன்னாலே அலாரம் அடிக்கும், தன்னாலே அலாரம் அடிக்கும். அலாரத்தை வந்து அந்த இந்த புகை போன உடனே அங்கே அலாரம் அடித்தோம். எங்கேயா ஒரு தீ பிடிச்ச புகை வந்து ஒரு கருகின புகை, அந்த கருகின புகைக்கு அந்த அலாரம் அடித்தோம். ஆனால் உடனே ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாம் வந்துடுவாங்க. அதனால் ஆபத்து கிடையாது, எல்லாமே விட்டு தான் நம்ம பயமில்லாமல் இருக்கலாம். அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நம்ம ஊர்லலாம் எப்படிலாம் இருந்தால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், இங்கே அப்படி கிடையாது. அந்தந்த நாட்டுக்கு தகுந்தபடி அவங்க வெதருக்கு தகுந்தபடி அப்படி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே இங்கேயும் ஒரு செல்ஃபு. இது வந்து பிள்ளைகளுடைய ஸ்நாக்ஸ் ஐட்டம், அவங்க இந்த சீரியல்லாம் சாப்பிடுவாங்க பிள்ளைய வேண்டியது, அது மாதிரி எல்லாம் இதில் போட்டு வைக்கிறது. அது இந்த செல்ஃபு பூரா அப்படி. இந்த பக்கம் வந்து இது ஒரு ஷோகேஸை நாங்கள் மதுரை வாங்கினது. இது இதெல்லாம் பியூர் வெள்ளினால உள்ளது. இதுக்கு வந்து பியூர், அதனால் இது டிஷ்வாஷரில் போட்டால் இலைகளும் சொல்லிட்டு டிஷ்வாஷரில் போட மாட்டோம். அப்படி எல்லாம் இந்த கோட்டிங் வந்து பியூர் வெள்ளினால் உள்ள கோட்டிங் உள்ளது. இந்த கிளாஸு பிளேட்டு இதெல்லாம் இந்த இது வந்து என்னுடைய மருமகா வந்து பிடி கான்டெஸ்டில் ஜெயிச்சது. இது இது வந்து டெக்சாஸில் ஜெயிச்சது போன வருஷம். இது இங்கிலாண்டில் 4 ஸ்டேட்டுக்குள்ளே அவள் இதில் ஜெயிச்சிருந்தது, அதில் இவள் ஃபஸ்ட்டு வந்திருக்கா. ஸோ அவளுக்கு இதுலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு ஷோகேஸு மாதிரி முதல்ல இருக்குது. சரி அப்படியே நாங்கள் இதை வச்சுட்டோம், அங்கேயே கிச்சனில் இருந்தது அப்படியே வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து டைனிங் டேபிள் கிடையாது. இது வந்து இது எல்லா இடத்துக்குமே இங்கே 2 டேபிள் கொடுப்பாங்க. டைனிங் டேபிள் வேறு, இது வந்து டீ டேபிள்னு குடிச்சிடுவாங்க. இதில் வந்து காலையில் நாஸ்டாக நம்ம டீ குடிக்கக்கூடியது. அதுக்காக இந்த டேபிள் கொஞ்சம் உயரமாக இருக்குது, பாருங்க இப்படி இது லோவாக இருக்காது. டைனிங் டேபிள் கொஞ்சம் லோவாக இருக்கும், இந்த டேபிள் வந்து இப்படி இருக்காது. எல்லா பெருசும் தான், ஆனால் எல்லோரும் வீட்லையும் இப்படி 2 இருக்கும், டீ டேபிள் தனியாக இருக்கும், டைனிங் டேபிள் தனியாக இருக்கும். இது வந்து காய்கறி, எங்கள் தோட்டத்தில் உள்ள காய்கறி இதுங்க, அதனால் இது சமைக்கும் போது நினைவு வச்சுருக்கேன். அது எங்கள் வீட்டில் கேமராலாம் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. கேமரா வந்து எப்பவும் எல்லா ரூம்லேயும் இருக்கும், வெளியே வரே இருக்கும். வெளியிருந்து எல்லா ரூமுக்கும் ஒவ்வொரு கேமரா இருக்கும். பிள்ளைங்களா சின்ன பிள்ளைங்க இருக்கும்போதே இது அவங்க இருக்கும்போதே வச்சு தான், அது எப்பவும் இருக்கும். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பிள்ளை இதுலேருந்து சாப்பிடுவாங்க. எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்னா இதில் உட்காந்து காட்டு பிடிக்கிறது எல்லாம். இதில் சாப்பாடு மட்டும்தான் நாங்கள் வேறு, அந்த அதுக்கு தனி ரூமு, டைனிங் ரூம் வந்து தனியாக. இது கிச்சனோட உள்ளது வந்து டீ டேபிள் மட்டும். இதில் வந்து இங்கே கொஞ்சம் பெரிய இடமா, இது பில்டரே இப்படி கொடுத்துருக்காங்க.
இது அவசரத்துக்கு சில நேரம் இங்கேயும் உட்காந்து சாப்பிடுவாங்க இங்கே சமையல் பண்ணுறதுனால. அதனால் இங்கேயும் மூணு சேர் போட்டிருக்கோம், இங்கே இருந்து சாப்பிடவும் முடியும். இங்கே சாப்பிட்ற உணவு தான் இது பெரிய டேபிள், இது அது மாதிரி தான் இது பண்ணியிருக்கோம் நாங்கள். அதுக்கு அந்த அமைப்பு பிரகாரம் நம்ம எப்படி ஃபர்னிச்சர் நமக்கு வேணுமோ எக்ஸ்ட்ரா ஃபர்னிச்சரை போட்டுக்கிடலாம். ஸோ இதுதான் அமெரிக்காவில் கிச்சன், மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். 90% வீடுகளில் இப்படி தான் இருக்கும். அப்புறம் மிடில் வந்து சில பேருக்கு இருக்கும் குக்கிங் இடம் வந்து இருக்கும், அது வந்து ஐலாண்ட் கிச்சன் சொல்லுவாங்க. அது நிறைய வீட்டுகளில் இருக்குது, எங்கள் என் பொண்ணு வீட்லலாம் இருக்குது, என் பிள்ளை மதம் இருந்த வீட்லலாம் இருந்துச்சு. இங்கே நாங்கள் அப்படி இல்லாத வீடு தான் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் மிடில் கொஞ்சம் வேண்டாம், சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும், இது கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம கிச்சனை வேலை பார்க்க முடியுது இல்லையா, அதனால் அப்படிலாம் வீடாக தான் பார்த்தோம் நாங்கள். அது அவசியமும் இல்லை, சும்மா அது ஷோ தான். அது நமக்கு இவ்வளோ இடங்களை க்ளீன் பண்ணி இவ்வளோ இடங்களை சமையல் பண்ணவே இது போதுமான இடமே இது. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே உள்ள அமெரிக்கா கிச்சன் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.